வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரங்கிக்காய் புளிக்குழம்பு. இது ரொம்ப சூப்பரா வித்தியாசமா செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துட்டு ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதும் 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பாதாம் ரொம்ப நல்லது, அதனால முடிஞ்ச வரைக்கும் சமையல்ல பாதாம் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதை நல்லா வதங்கணும். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கங்க. இதுல பாதிய அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயத்தை மட்டும் இதுலயே விட்டுருங்க. இப்ப இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பரங்காய இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இரண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மூன்று டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப பாதாம் வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுத இதோட சேர்த்துடலாம். பரங்கிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் வெந்ததும் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் எடுத்துக்கலாம். கடைசியா புளி தண்ணிய இதோட சேர்த்துடலாம். விருப்பப்பட்டா கொஞ்சம் வெல்லம் கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்ப சுவையான புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.